இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் கறிக்கு தேவையான மசாலா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இது ஒரு 4-inch பீஸ் அளவுக்கு பெரிய துண்டு இஞ்சி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 15-20 க்ளோஸ் ஆஃப் கார்லிக். தெரியும் கார்லிக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் இந்த ரெசிபிக்கு கார்லிக் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு 2 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்துட்டு 2 மினிட்ஸ் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. அது கூடவே கொஞ்சமாக பட்டை, இது ஒரு 2-inch பீஸ் அளவுக்கு இருந்துச்சு, நான் குட்டி குட்டியாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். 4 லவங்கம். ஸ்பைசஸ் எல்லாம் எப்பயுமே மசாலா கூடவே சேர்த்து வதக்கிட்டு அரைச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் அண்ட் 2 ஏலக்காய் இது கூட. இப்போ இதை வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் எல்லாம் தீஞ்சிடுச்சுன்னா மசாலா வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது. அண்ட் சோஃபார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்காய் போட்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நான் 5 டொமேட்டோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூட நான் கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். ஏன்னா நாங்கள் வாங்கின டொமேட்டோவில் சுத்தமாக புளி இல்லை, அதனால தான். உங்களுக்கு நல்ல நாட்டி டொமேட்டோ கிடச்சிச்சின்னா நீங்கள் புளி போடுறத வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு புதினா நல்லா வாஷ் பண்ணது அண்ட் 1/2 கப் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டொமேட்டோ வந்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகும், நல்ல மஷியாக ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும் டொமேட்டோ போட்டுறதுக்கப்புறமா. டொமேட்டோ வந்துட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்சது. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரெலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். இல்லை குழம்புல அப்படியே நம்ம அரைச்சி சேர்த்துட்டோன்னா நல்லா இருக்காது டேஸ்ட். ஸோ 2 மினிட்ஸ்க்கு இதை லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட் இல்லைனா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலா போட்டிருக்கிறதால சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அண்ட் இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் மசாலா வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது வந்துட்டு ஆறுறதுக்காக ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா சூடாக ஜாரில் போட்டு அரைக்க முடியாது இல்லையா, அதனால் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ஆறுறதுக்குள்ளே நம்ம சிக்கன் வந்துட்டு தாளித்து விட்டுடலாம். சிக்கன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் சிக்கன் தாளிக்கிறதுக்கு ஒரு 7-8 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டு ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. அதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சோம்பு இல்லைன்னா நீங்கள் ஜீரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு. அண்ட் 1/2 கப் அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன். நம்ம மசாலாக்கும் ஆனியன் சேர்த்துருக்கோம், அதனால தான் நான் இதுக்கு வெறும் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆனியன் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம 1 மினிட்க்கு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை ஜஸ்ட் ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் காமெண்ட் கூட பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். மஞ்சள் பொடி போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு 1.5 kg அளவுக்கு சிக்கன் இருக்குது இதில்.
சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 6 to 7 minutes நம்ம இதில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் குக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா தீஞ்சிடும். சிக்கன் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இருக்குது, அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு, அதை நம்ம இப்போது ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் மசாலா வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம போட்ட சிக்கன் வந்துட்டு ஒரு 7 minutes நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சோ இல்லையா அந்த மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சிக்கன் கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes நம்ம இந்த மசாலாவையும் சிக்கனையும் ஒன்றா வேக வச்சுக்கலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் அப்படியே வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மசாலாவை ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 minutes இந்த மசாலா அண்ட் சிக்கன் ரெண்டு ஒன்றா சேர்த்து மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. மசாலா போட்டு 2 minutes நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கறி வந்துட்டு கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 கப் அளவுக்கு இதுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 minutes நம்ம இதை குக் பண்ணி எடுத்தால் போதும். மீடியம் ஹீட்டில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 minutes குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கறி வந்துட்டு ஒரு 10 minutes நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் வந்துட்டு நம்ம இதுலேருந்து செப்பரேட்டாக எடுத்துடலாம். எப்பயுமே சிக்கன் வந்துட்டு கறியிலேருந்து எடுத்து செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் எடுத்ததுக்கப்புறமா நான் அதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கறி வந்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, சிக்கன் மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. சிக்கன் எல்லாம் செப்பரேட்டாக எடுத்தாச்சு, நான் ஃபுல்லாக எடுக்கலை, சிக்கன் இதுலேயும் கொஞ்சம் விட்டுருக்கேன். எல்லா சிக்கனுமே இந்த கறியிலே இருந்தால் சாப்பிட முடியாது, அதனால தான் நான் பாதி எடுத்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி அண்ட் புதினாவும் சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது இந்த ரெடியான குழம்பை வந்துட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 5 to 6 teaspoons அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு, இது கூட நம்ம இப்போ 1/2 teaspoon அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் 2 பெரிய ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, பெருசாக போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆனியன் வந்துட்டு இந்த ஆயிலில் 2 to 3 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்துட்டு நீங்கள் அப்படியே செப்பரேட்டாக கூட ஃப்ரை பண்ணலாம், பட் குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். அம்மா எப்பயுமே இந்த ரெசிபியை வந்துட்டு வீட்டில் செய்வாங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் டைம் எடுக்கும். அண்ட் நீங்கள் நிறைய கிரேவி செய்யலாம். உங்களுக்கு ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு ஒரு 4-5 members இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவியும் செஞ்சு ஃப்ரை பண்ணோன்னா நிறைய சிக்கன் தேவைப்படும். ஜஸ்ட் 1.5 kgல நீங்கள் குழம்பும் நிறைய வச்சுட்டு ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம போட்டு ஆனியன் வந்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர், 1 teaspoon சிக்கன் மசாலா, 1 teaspoon அளவுக்கு ஜீரா பவுடர் அண்ட் 1/4 teaspoon அளவுக்கு பெப்பர் பவுடர். அது கூடவே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி அண்ட் புதினா ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு.
ஆல்ரெடி சிக்கன் கறி வந்துட்டு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் எல்லாம் போட்டதுக்கப்புறமா சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வித்தியாசமான ரெசிபி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாலாம் போட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்ச சிக்கன், அது இதுலேயே சேர்த்துடலாம். இது வந்துட்டு ஆக்சுவலி கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் சிக்கன் பஸ்ஸாரு அண்ட் ஃப்ரை. இது வந்துட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அம்மா செஞ்சுருக்காங்க. யூஸ்வலாக வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம், பட் பெங்களூரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணுன்னு சொன்னால் கூட நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க, அதையும் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா சிக்கன் வந்துட்டு ஆல்ரெடி வெந்திருக்கு அண்ட் நம்ம போட்ட மசாலா பவுடர் கூட ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ 2-3 minutes இதை மீடியம் ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 2-3 minutes நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் இல்லை தோசா பரோட்டா எது கூட வேணாலும் சாப்பிடுங்க, கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா மேலே இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டு, ஸோ மேலே போடுறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, இதை வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், டேஸ்டியான சிக்கன் கறி அண்ட் சிக்கன் ஃப்ரை ஜஸ்ட் 30 minutes வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. சண்டே லஞ்சுக்கு பர்ஃபெக்டான மெனு இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அம்மா தோசை தான் செஞ்சாங்க, தோசை பேட்டர் இருந்துச்சு இல்லை. சிக்கன் கறிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும், அதனால தான் இன்றைக்கி தோசை எங்கள் வீட்டில். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி இல்லைன்னா பரோட்டா எது கூட வேணாலும் இதை நீங்கள் வச்சு சாப்பிடலாம். உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ஈஸியான ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.